ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உளுந்து களி இல்லைனா உளுந்து கஞ்சின்னு கூட சொல்லலாம். இந்த உளுந்து களி பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இடுப்பு வலி, முட்டு வலிலாம் இருக்குன்னா நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த வலிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி இந்த டீனேஜ் பொண்ணுங்களுக்குலாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு போன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்னி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க, அதோட அதே கிளாஸில் அரை கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச உளுந்து அரிசியும் வந்து நல்லா 7 மணி நேரத்துக்கு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இட்லிக்கெலாம் அரைக்கும் போது உளுந்து அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து சூப்பராக நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம் நம்ம. அடுத்து வந்து இதுக்கு பனைவெல்லம் தேவை. பனைவெல்லம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டி ஃபுல்லாக நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்த ஒரு கட்டி ஃபுல்லாக வந்து ஒரு கிளாஸ் உளுந்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. இது வந்து நல்லா தூளாக இந்த மாதிரி உடச்சிட்டு அதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து கல் மணலாக இருக்கும் இல்லையா, அதனால் இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கரைஞ்சிட்ருக்கட்டும். அதுக்கு இடையில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 4 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் சுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கடைசியாக சேர்க்கும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ வந்து நல்லா இது பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் நம்ம வறுத்து பொடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு முழு தேங்காவோட தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சாச்சு. அடுத்து பனைவெல்லம் நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது 3 வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து அடிகனமான கடாய் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அது கொதிக்கிறதுக்கு இடையில நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு கிண்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம கரைச்சி வச்ச உளுந்தை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கோங்க, இல்லைனா அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கிண்டி எடுக்கலாம். அந்த உளுந்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வந்து கெட்டி ஆகும், அது வரைக்கும் நல்லா நம்ம இதை கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்துச்சோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம திக்காக எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்து நல்லா இன்னொரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இன்னொரு 10-15 நிமிஷம் கிண்டும் போது உளுந்து பச்சை வாசனை நல்லா போய் உளுந்து வந்து நல்லா வெந்து வரும். ஸோ தேங்காய் பால் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி எடுத்தாச்சு. உளுந்து வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்ச பனைவெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ பனைவெல்லம் சேர்த்ததுனால நம்மளுக்கு வந்து கலர் வந்து நல்லா அதில் மாறிடும். வெள்ளையாக இருந்தது வந்து அப்படியே வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் நம்மளுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் வந்து நல்லாவே மாறி வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக அதில் நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் சுக்கு பொடி இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும்.
அதோட ஒரு கை துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் வந்து சேர்க்கும் போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இந்த மாதிரி லிக்விடாக கஞ்சி மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிண்டிட்டு நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து களி மாதிரி வரும், அப்படி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடான ஸ்டேஜில் இறக்கிட்டேன். எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பர் ஹெல்த்தியான உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.